ஓகே. அம்மா முதல்வர் அம்மாவே பார்க்கிறேன், முதல்வர் அம்மாவாகவே பார்க்கிறேன். தங்கள் கடவுள் பூஜை அறையும் தங்களின் கடவுள் பக்தி முறையும் தங்களுக்கு கடவுள் பக்தி சிறுவயது முதலே இருப்பதையும் அறிந்து கொண்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். ஒன்றா இரண்டா சொல்லி மகிழ்வதற்கு நீங்கள் வணங்கும் அந்த ஈசனையும் பெருமாளையும் நீங்கள் சொல்லும் விதம் ஒரு தாயிடத்தில் பார்க்கும் அன்பை பார்க்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் உணர்ந்தது போல் இருக்கிறோம். மேடம், தங்கள் முழு பெயர் துர்காவதி என்பது இதன் மூலம் அறிந்து கொண்டேன். துர்கா என்பது அம்மன் கோபத்தில் இருக்கும் போது கூந்தலை அவிழ்த்து அவிழ்தல், கூந்தல் அவிழ்தல் என்று பொருள். வதி என்பது நீர் என்பதன் பொருள். இது சமஸ்கிருதத்தில் இதன் பொருள். தங்களின் கணவர் முதல்வர் ஐயாவுக்கு தான் சமஸ்கிருதமே பிடிக்காதே, என்ன செய்வது, தொழில் அப்பேற்பட்டது. மேலும் தங்கள் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா வெளியே கடவுள் பக்தி இல்லாதவர் போல் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் தன் மனைவியின் மனதை புண்படுத்தாத நல்ல உள்ளம் கொண்டவராக உள்ளார் என்பது தாங்கள் செய்த புண்ணியம். இதேபோல் மற்ற இந்துக்கள் மனதையும் நோகடிக்காமல் வரும் தங்களை நம்பி தங்களுக்கு ஓட்டு போட்ட இந்துக்களுக்கு வரும் பண்டிகை இந்து பண்டிகை நாள் என்று அந்த இந்துக்களுக்கு வாழ்த்துக்களை அந்த கடவுளின் பெயரால் சொல்லுவார் என்று நம்புகிறேன். நான் ஒரு மாற்று கட்சிக்காரன் தான், ஆனால் கடவுள் மதம் என்று வரும்போது நான் தாங்கள் கூறியதை கேட்டு மனம் மகிழ்ந்து நெகிழ்ந்து இந்த பதவி போவேன். மேலும் தான் கருணாநிதி யார், தாங்கள் காமாட்சி அம்மனாகவே காட்சி தருகிறீர்கள். முதல்வர் மனைவிக்கே மிஞ்சியா கோவில் நிர்வாகம், இருப்பினும் மாலை கொடுத்து மரியாதை செலுத்தி அனுப்பி வைத்ததாக சொன்னீர்கள். ஆண்டவனின் அருள் உங்களுக்கு கிடைத்து விட்டது. இந்த பூமாலை நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக வீடூடி வாழ அந்த இறைவனை மனமுருகி வேண்டி கூறுகிறேன். சுமங்கலி பவா, ஜெய் ஹிந்த். ஒரு அன்பான வேண்டுகோள் துர்காவதி அம்மாவுக்கு. கணவனே, கண்கண்ட தெய்வம், நல்ல பிள்ளைகள், இது இறைவன் கொடுத்த வரம். ஆனால் நல்லவர்கள் மத்தியில் கயவர்கள் நல்லவர்களின் புகழை கெடுப்பது போல் முதல்வர் ஐயா கூட திருமா இந்து பெண்கள் எல்லாம் அப்பேற்பட்டவர்கள் என்று அவமரியாதை செய்தது. காயத்ரி ரகுராம் நடிகர்கள் எல்லாம் அப்பேற்பட்டவர்கள் என்று அவமரியாதை செய்தது. ஓசிச்சோர் வீரமணி என்று என்பவர் பெருமாள் கிருஷ்ணாவதார அவதாரத்தின் போது கிருஷ்ண லீலை என்ற ஒரு பாத்திரத்தை அவமதித்து கொச்சைப்படுத்தி பேசி இந்துக்கள் மனதை புண்படுத்தியது. அடுத்து அபவீர பாண்டியன், தவறுதலா சுபவீர பாண்டியன், மகாபாரதத்தை படித்து விட்டு அதை அதில் உள்ள கெட்ட இழிவானதுகளை தேர்ந்தெடுத்து பேசக்கூடியவர். சொந்த சிவ அப வீரபாண்டி செட்டியார். நான் ஏன் செட்டியார் என்று குறிப்பிடுறேன்னா, அவர் வந்து குடும்பத்துல எல்லாம் கல்யாண திருமணத்துல எல்லாம் தன்னுடைய மத இது ஜாதியை போட்டுக்குவார். முதல்ல இருக்க சொல்லுங்கள், சற்று இவர்கள் எல்லாம் செட்டியார் போன்றவர்களெல்லாம் தூரம் இருக்க சொல்லுங்கள், சற்று தூரம் இருக்க சொல்லுங்கள். துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பது பழமொழி. இந்த அரக்கர்களை விட்டு விலக சொல்லுங்கள், தங்களின் மூலம் நிறைவேறும் என்று நம்புகிறேன்.